வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வால்ட் இன்றைக்கி நம்ம நம்மளோட நரம்பு பலவீனத்தை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த நரம்பு பலவீனம்னா என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கும் போதோ இல்லை அடிக்கடி பார்த்தீங்கா நம்மளுக்கு நரம்பு அப்படி சுண்டி இழுக்குன்னு சொல்லுவாங்க அந்த வழி பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் எல்லா வழிகளை காட்டிலும் அந்த ஒரு வழி நம்ம தனியாக காமிச்சிக்க முடியும் அந்தளவுக்கு அதோடய வலி வந்து பார்த்திங்கன்னா வீரியமாக இருக்கும் சிலருக்கு கைகளில் இருக்கலாம் சிலருக்கு கால்களில் இருக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு இப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு வழி வரும் இல்லையா அதை தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவோம் அது மட்டும் இல்லை சிலருக்கு பார்த்திங்கன்னா தசைப்பிடிப்பெல்லாம் கூட வரும் அப்புறம் மறுத்து போதல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட நரம்பு வந்து சரியாக வேலை செய்யலை நரம்புல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான அறிகுறிகள் தான் அந்த அறிகுறிகளை நம்ம நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு வீட்டு வைத்தியங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையில் வெந்தயம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும் அந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்குங்க வெந்தயத்தோட நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கி நம்ம அந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணி தான் நம்மளோட நரம்பில் வந்து பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நரம்பு வலுப்பெற்றிருந்தது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டது வெந்தயம் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா பட்டை பட்டை வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப 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 நல்ல பொருள் இதை வந்து நம்ம எப்பயாவது பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்குவோம் அதே பட்டையை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பட்டையிலே நிறைய விதங்கள் இருக்குது நீங்கள் பட்டை எடுக்கும்போது சுருள் பட்டை இருக்கு இல்லையா அந்த பட்டை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சுருள் பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு அளவுக்கு பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் ஒரு சுண்டு வரல் சைஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பட்டை எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க ஊற வச்சுருக்கேன் இது எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணும் இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து நீங்கள் இந்த தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக வந்து வெந்தயத்தையும் பட்டையையும் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றியிருந்த அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து இருந்திருக்கும் அந்த தண்ணியை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குடிக்க போகிறோம் இதை எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீட்டு வைத்தியங்களை ட்ரை பண்ணுங்கள் அதில் ஒன்று சிறந்த வைத்தியத்தை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியை மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கிளாஸில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து காலையில் எந்திரிச்சதுமே வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிச்சிருங்க நீங்கள் கேட்பீங்க இந்த வெந்தயத்தையும் இந்த பட்டையையும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் வந்து தண்ணியை வடிகட்டினதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த வெந்தயத்தையும் பட்டையையும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அடிக்கடி அந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுதோ அந்த இடத்துல நீங்கள் அப்படியே மேலே பத்து மாதிரி போடுங்க இது எவ்வளோ நேரம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் வச்சுருக்கலாம் நீங்கள் வீட்டில் சும்மா ஒரு அரை மணி நேரம் இருக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இல்லை நைட்டில் போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் நைட்டில் பண்ணலாம் நைட்டு பண்ணும்போது நம்ம ஓல் நைட் ஃபுல்லாக வச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போய் படுக்க போகலாம் எப்படி உங்களுக்கு தோதுப்படுதோ அது போல் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு நல்லவே ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதை எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து இந்த மெத்தடை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் சிலருக்கு இந்த வெந்தயத்தை மின்னு சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு டவுட் கூட வரும் உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா சாப்பிடலாம் இல்லை தண்ணியோட சேர்த்து அப்படியே முழுங்கிடலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உங்களோட பிரியந்தான் உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ அது போல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நரம்பில் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த நரம்பு பிரச்சனைகளை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அருமையான ஒரு வீட்டு வைத்தியம் பார்த்துருப்பீங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் புதுசாக பார்க்க வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட ச வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இது போல நிறைய வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்